ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் ஒன்று முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருது இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஒவ்வொரு மாதமும் இந்தியாவில் புதிய புதிய நடைமுறைகள் மாற்றங்கள் கொண்டு வருவாங்க அதேமாரி ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஒரு சில புதிய மாற்றங்களை கொண்டு வர இருக்காங்க அது என்னென்ன மாற்றங்கள் அதை பற்றி இப்போ நம்ம ஒன் வந்து பார்த்துடலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் மாற்றம் என்னென்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆகாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் ஓட்டிய வாகனத்தின் ஆர்சி ரத்து செய்யும் வகையில் புதிய விதிமுறை ஜூன் ஒன்று முதல் அமலுக்கு வந்து கொண்டு வராங்க அதாவது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகாமல் அதுக்கு கீழே இருக்கவங்க பைக்கோ காரோ ஓட்டி பிடிப்பட்டாங்கன்னா அந்த பைக்குக்காரோட ஆர்சி புக்கை வந்து பார்த்து பார்த்தா ரத்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பதோடு அவங்க இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸே கொடுக்க மாட்டோன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்டெக்ஷன் ஸோ பேரண்ட்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பைக்கோ காரோ ஓட்ட சொல்லுங்கள் அதுவும் ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஸோ மாட்னா இந்த மாதிரி ஒரு ஃபைன் வந்து போடுறாங்க கண்டிப்பாக ரொம்ப சிட்ட தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து ஃபஸ்ட் அப்டேட் அதுக்கப்புறம் செகண்ட் என்னென்னா ஆதார் கார்டு கூட பேன் கார்டை இன்றைக்க சொல்லி மத்திய அரசு பல வருஷமாக வந்து சொல்லிட்டு வராங்க இப்போ அதுக்கான கடைசி தேதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே உங்கள் ஆதார் கார்டு கூட பேன் கார்டை லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் தவறும் பட்சத்தில் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதிகப்படியான வரித்தொகையை வந்து பிடித்தம் செய்யப்படும் என வருமான வரித்துறை எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க இது வரைக்கும் ஆதார் கோட் ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணாதவங்க இன்றைக்குள்ளே மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே லிங்க் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமான டேக்ஸ் வந்து பிடி பண்ணுறத தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி வந்து உங்களுக்கு அதிகபட்சமான டேக்ஸ் கண்டிப்பாக வந்து பிடிப்பாங்க ஸோ அதுக்குள்ளே லிங்க் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கடுத்து மூணாவது அப்டேட் என்ன டிரைவிங் லைசன்ஸ் குறித்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது இதுவரைக்கும் நமக்கான டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதா ஆன்லைன் மூலமாக நம்மளே அப்ளை பண்ணலாம் அல்லது சம்மந்தப்பட்ட டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஹார்ட் ஆஃபீஸில் போயிட்டு டிரைவிங் டெஸ்ட்டு ஓட்டி காட்டி உங்களுக்கான லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க பட் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஒரு புதிய நடைமுறை வந்து கொண்டு வராங்க எந்த நடைமுறைன்னா இதுக்கப்புறம் நம்ம ஓட்டுநர் டிரைவிங் அதாவது டிரைவிங் டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஆர்டோ ஆஃபீஸ் வந்து போக வேண்டாம் இதுக்காக மத்திய அரசு சார்பில் ஒரு சில அங்கீகாரம் பெற்ற தனியார் ஓட்டுநர் பள்ளியை வந்து நியமிக்க போகிறாங்க அந்த டிரைவிங் ட்ரைவிங் ஸ்கூலில் போயிட்டு நம்ம டிரைவிங் வந்து ஓட்டி காட்டினாவே போதுமானது நம்ம டிரைவிங் ஓட்டி காமிச்சிடணும் அப்படின்றது ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அந்த சர்டிகேட்டை கொண்டு போய் ஆட்டோ ஆஃபீஸில் நம்ம சப்மிட் பண்ணால் அவங்களுக்கு நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து ஜூன் ஒன்று முதல் சோதனை அடிப்படையில் நடைமுறை கொண்டு கொண்டு வராங்க அதாவது நம்ம வந்து ஓடி காட்டும் அது காரோ பைக்கு இதுவாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட ஆர்டியோ ஆஃபீஸில் போயிட்டு தான் நம்ம ஓடி காமிச்சு நமக்கான டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும் பட் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அதாவது தனியார் ஓட்டுநர் உரிமம் பள்ளி இருக்குது பாருங்கள் அந்த ப ஸ்கூலு அந்த ஸ்கூலில் போய் நம்ம ஓட்டி காமிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நமக்கான டிரைவிங் லைசன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது ஜூன் ஒன்று உங்களுக்கு நடைமுறைக்கு வருது ஓகே அதுக்கப்புறம் நாலாவது அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களின் நூற்றி எழுபத்தஞ்சு சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கு வரும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க அதாவது தொண்டு நிறுவனத்துடைய மாட்டுத்தலை பள்ளி இருக்கு பாருங்க அங்கே வந்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மதிய உணவு திட்டம் வந்து பார்த்தா கொண்டு வர பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டையும் வந்து சொல்லலாம் ஸோ இதுக்காக எல்லாமே வந்து பார்த்தா ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தா ஃபோர்த் அப்டேட் அதுக்கடுத்து என்ன அப்டேட்னா ஆதார் கார்டு அப்டேட் பண்ணது கொடுத்துருக்காங்க அதாவது கடந்த பத்து வருஷமாக உங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் கார்டை வந்து புதுப்பிக்க சொல்லியிருந்தாங்க அது கடந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து சொல்லிட்டு தான் வராங்க இது வரைக்கும் புதுப்பிக்காதவங்க உங்களுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் ஜூன் பதினாலு கடைசி தேதியாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்குள்ளே இலவசமாக நீங்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்களே ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அல்லது சம்மந்தப்பட்ட இசேவை மையங்கள் அல்லது ஆதார் ஆஃபீஸ் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்பயே நீங்கள் பண்ணிங்கன்னா இலவசமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஜூன் பதினாலு கடைசி தான் வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்குள்ள உங்க ஆதார் கார்டை நீங்க அப்டேட் பண்றவங்க தாளமாக நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க இது குறித்து நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்க ஆதார் கார்டு அப்டேட் பண்ணலாம் ஓகே இது ஜூன் பதினாலு கடைசி அறிவிச்சிருக்காங்க அதுக்குள்ள பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து என்ன அப்டேட்னா அதாவது பள்ளிகளில் ஆதார் பதிவு வந்து பண்ணுறாங்க தமிழக அரசு பள்ளி தனியார் பள்ளிகளில் வந்து இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே ஆதார் கார்டு புதுசாக வந்து எடுக்கிறது ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுறது கரெக்ஷன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆதார் சம்பந்தப்பட்ட எல்லா சேவைகளையுமே அந்த பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல்லே வந்து பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ உங்கள் சம்பந்தப்பட்ட ஸ்கூல்லேயே கண்டிப்பாக எடுப்பாங்க நீங்கள் அங்கே போயிட்டு ஆதார் கார்டில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறா பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு புதுசாக இருக்கிறது தான் நீங்கள் தலைமை எடுத்துக்கலாம் இது வந்து எல்லாருக்கும் கிடையாது சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஜூன் ஆறாம் தேதி வந்து இந்த ஸ்கீம் வந்து பார்த்தா நடைமுறைக்கு வருது ஓகே அதுக்கப்புறம் என்ன அறிவிப்புனா சிலிண்டர் விலை வந்து பார்த்தா அதாவது ஒவ்வொரு மாசமும் வந்து சிலிண்டர் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தா இந்த மாதிரி ஸோ பெட்ரோல் டீசல் ஆகட்டும் அதுக்கான மாதம் மாசம் வந்து பார்த்தா ஒன்னு ரேட் அதிகமாகும் குறைவாகும் மாதிரி ஜூன் மாதம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் விலை வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றதை மீண்டும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கே பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிவிடுவாங்க ஸோ உங்களுக்கான சிலிண்டர் வந்து பார்த்தா அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்றத மென்ஷன் பண்ணிவிடுவாங்க அதேமாரி தான் உங்களுக்கான பெட்ரோல் டீசல் வந்து பார்த்தா அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்றத சொல்லிவிடுவாங்க பட் அதிகபட்சமாக வந்து பார்த்தா சிலிண்டரை விலையை பொறுத்தற்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி நம்ம அதை அது குறித்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் கடைசி அறிவிப்பு ஏன்னா வங்கிகள் விடுமுறை இந்த மாதம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு வந்து வங்கி வந்து பார்த்தா விடுமுறை வந்து அளிக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள வங்கி விடுமுறை பட்டியலின்படி ஜூன் மாதத்தில் வங்கிகள் பத்து நாட்களுக்கு மூடப்படும் இதில் ஞாயிறு மற்றும் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமை அடங்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதம் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் உங்களுக்கான பேங்க் வந்து லீவலாக இருக்க போது மீதி டுவெண்ட்டி டேஸ் மட்டும்தான் உங்களுக்கான பேங்க் வந்து செயல்படுத்ததை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து பார்த்தா உங்களுக்கான புதிய ரூல்ஸ் மற்றும் புதிய நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் எது இம்பார்ட்டனாக இருக்குது எது தேவையில்லை அப்படின்றத நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் மேக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆல் தி फ्रेंड्स கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்ச லைக் பண்ணுங்க அது மட்டுமல்ல இல்ல இந்த வீடியோன எல்ல பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்